இந்த ஏரியாவில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க. கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அவங்களே மறந்துடுவாங்க. இதெல்லாம் சாதாரணம்னு எடுத்துக்கிற அந்த எண்ணம் தான் இங்கே எல்லாத்தையுமே சாதாரணமாக்கிடுச்சு. வணக்கம் சினி உலகம் நேர்களே, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்டேட்டா என்னடா இது, வலிமை படம் தான் வந்துருச்சேடா, இதுக்கப்புறம் என்னடா அப்டேட்டு அப்படிங்காதீங்க. இதுவும் ஒரு வலிமையான அப்டேட் தான். அதாவது அஜித் சார், வினோத் சார், போனி கபூர் சார் இவங்களோட கூட்டணியில் வந்த நேர்கொண்ட பார்வை வலிமை அப்படின்னு மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் வந்துச்சா இல்லையா. இவங்களோட அடுத்த படம் ஹைதராபாத்தில் இருக்க ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் April 11 இருந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கான். அதாவது வந்து 35 நாள் விடாமல் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. இந்த படம் ஜூலை இல்லைனா ஆகஸ்ட் இந்த 2 மாதத்துக்குள்ளே ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ற பிளான்ல இருக்கிறதா நமக்கு செய்தி வந்திருக்கு. ஆக இந்த தீபாவளி கல்யாணமானவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, தல ஃபேன்ஸு கூட தல தீபாவளி தான். ஆஹா, இதெல்லாம் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி நீங்க உணர்ச்சி வசப்படுறதுக்குள்ளேயே இன்னொரு விஷயத்தையும் நாங்க கொடுக்க போறோம். அதாவது இந்த படத்துக்காக அஜித் சார் 20-25 கிலோ உடல குறைச்சிக்கிட்டு நமக்காக ஸ்மார்ட்டா வரப்போறாரு அப்படிங்கிற அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தனுஷ் சார், அதாவது ஜூலை மந்த் அப்படின்னு பேசிட்டு இருந்தாலும் இல்லையா, அதனால தனுஷ் சார் எனக்கு ஞாபகம் வந்துட்டாரு. தனுஷ் சாரோட பர்த்டே ஜூலை 28. பொதுவாவே ஆக்டர்ஸோட பர்த்டேனா அந்த நடிகர் நடிச்ச படத்துல இருந்து டீசரோ ட்ரைலரோ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க கதையே வேற. திருச்சிற்றம்பலத்தோட டைரக்டர் ஆன மித்ரன் ஜவஹர் அந்த படத்தை July 1 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரூசோ பிரதர்ஸ் எடுத்த தி கிரே மேன் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தை வந்துட்டு ஓடிடி தளத்துல July 22 ரிலீஸ் பண்ணலாம்னு அவங்களும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆக நீயும் என்ன மாதிரி தனுஷ் சார்க்கு கிஃப்ட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்ட. பொதுவாவே கிஃப்ட்னா என்ன கொடுப்பாங்க, ஒன்னு ஷூ கொடுப்பாங்க, இல்ல வாட்ச் கொடுப்பாங்க, இல்லனா பேக் கொடுப்பாங்க. ஆனா இங்க ரூசோ பிரதர்ஸும் மித்ரன் ஜவஹர் சாரும் தனுஷ் சார் வச்சு எடுத்த படங்களை ரிலீஸ் பண்ணி அதை வெற்றி படமாக்கி July 28 அவருக்கே போய் கிஃப்ட் கொடுத்தறலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட கோலிவுட் வட்டாரங்கள் அப்படியே வியந்து போய் கிடக்குறாங்கன்னு தான் சொல்லணும். இதுதான் நாங்க இன்னைக்கு உங்களுக்காக எடுத்து வந்த அப்டேட். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்கிறங்க. சோ எழுதும் போதே எஸ்கே சார் மைண்ட்ல வச்சதா இல்ல? ஆமா, இந்த கேரக்டரைசேஷனே ஒரு மாதிரி ஃபன்னான ஒருத்தன், அவன் இருந்தாலே ஜாலியா அப்படி இருக்கிற ஒரு ஆள் தான். இந்த படத்துல வந்து தம்மு தண்ணி ஒரு வல்கரான விஷயங்கள் இருக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டேன். இந்த கதை சொல்லி முடித்தோன்னே அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க. இந்த படமும் அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை உங்களுக்கு நிறையா விஷயங்கள் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன்.